الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وانتم اذله واتقوا الله لعلكم تشكرون. وكان النبي صلى الله عليه وسلم لغدوة في سبيل الله أو روحا خير مما تطلع عليه الشمس أو تغرب أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுது. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாறை பார்க்க வைத்த பத்ரு போர், உலகத்தையே உற்று பார்க்க வைத்த இந்த பத்ரு போர் குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். நேரம் கடந்ததால் யாரும் பயந்து விட வேண்டாம். 11:30 முடித்துக் கொள்வேன் என்ற உத்தரவாதத்தோடு உங்களிடத்திலே சில செய்திகளை சொல்லிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்த எடுப்பிலேயே வாள் எடுத்து போர் செய்யுமாறு இஸ்லாமியர்களை பணிக்கவே இல்லை. இஸ்லாம் வாழ பரவிய மார்க்கம் ஒன்றும் அல்ல. 13 காலம் மக்கா நகரத்திலே பெரிய போர் என்று அல்லாஹ் எதை சொல்லுகிறார் தெரியுமா? நபியே, மக்கா நகரத்திலே நீங்கள் பெரும் போர் புரியுங்கள், கல்வி போரை தான் பெரிய போர் என்கிறான் அல்லாஹ். கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சமூகத்தோடு போர் செய்பவன். 13 பெருமானார் கல்வி போர், பெருமானாரை வெற்றி கொள்ள மக்கா நகரத்திலே ஒருவராக முடியவில்லை. குர்ஆனை போல ஒரு சூரா கொண்டு வாருங்கள், குர்ஆனை போல ஒரு வாக்கியத்தை கொண்டு வாருங்கள், எல்லோரும் தோற்று போனார்கள், கொண்டு வர முடியவில்லை. இன்னொரு போரும் இருக்கிறது சரியத்திலே, பேனா போர். பெருமானாருக்கு இன்னொரு பேர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நூன் வல் கலம். பெருமானாருக்கு பேனா என்று சொல்லுகிறார். ஏன் நாயகத்திற்கு அல்லாஹ் பேனா என்று பேர் வைக்க வேண்டும்? பேனா எந்த பாஷைக்கும் சொந்தமல்ல. ஆங்கிலேயன் எழுதினால் ஆங்கிலம் எழுதும், தமிழன் எழுதினால் தமிழ் எழுதும், கன்னடத்தான் எழுதினால் கன்னடம் எழுதும் இல்லையா? பெருமானாரும் எந்த பாஷைக்கும் சொந்தமல்ல, எல்லா பாஷைக்கும் ரசூல் சொந்தம். நம்ம தமிழன் அழகாக பேர் வைத்திருக்கிறான், பேசிக்கொண்டே நடப்பதால் அது பேனா. பெருமானாரும் நடந்து கொண்டே பேசுவார்கள், பேசிக்கொண்டே நடப்பார்கள். என்ன சொல்லுவார்களோ அதைத்தான் செய்வார்கள், எதை செய்வார்களோ அதைத்தான் சொல்லுவார்கள். அதனால் பெருமானார் பேனா. பேனா போர், எழுத்து செய்கிற புரட்சியை உலகத்திலே வாழ செய்ய முடியாது. எழுத்து போர் என்ற போரை செய்ய சொல்லுகிறான். பெற்றோருக்கு செய்கிற பணிவிடை கூட போர்க்களத்தை விட சிறந்தது, போரை விட சிறந்தது என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதையும் தாண்டி அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே சிறந்தது எது தெரியுமா? கலிமத்து அர்தலின் இந்த சுல்தானின் ஜாஹே, அநீதி அளிக்கிற அரசனிடத்திலே நியாயத்தை எடுத்துச் சொல்வது, அநீதி அளிக்கிற அரசாங்கத்திடத்திலே நீதியை சொல்வது பெரும் போர் என்று சொல்லுகிறது மார்க்கம். இதையும் தாண்டி பேசும் அஃதல் ஜிஹாத் அன் துஜாஹித நஃப்ஸக வஹவா வதுன்யா வஇப்லீஸ, நஃப்ஸோடு துன்யாவோடு இப்லீஸோடு போர் செய்வது. இதோட எல்லாம் நாம் போர் செய்திருக்கிறோமா? இப்லீஸோடு போர் செய்திருக்கிறோமா? என்றைக்காவது அல்லமா இக்பால் அன்றைக்கே 60 முன்னால் சொன்னார், ஒரு கற்பனை ஒன்றை அல்லமா இக்பால் படிக்கிறார். அல்லாஹ் கிட்ட பேசுற மாதிரி இப்லீஸும் அல்லாஹ்வும் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இப்லீஸ்
ஆத்திகா என்ன கனவு காண்றாங்க, மூன்று நாளில் மக்கா இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை போன்று கனவு. ஆத்திகா இந்த கனவை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லி, அப்பாஸ் யாருன்னா தன்னுடைய சகோதரன், அப்பாஸ் இடத்திலே இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவிலே மக்கா முழுக்க இரத்த வெள்ளமாக இருக்கிறது, கனவு கண்டேன், என்னாக போகிறதோ தெரியவில்லை என்று பேசிவிட்டு ஆத்திகா அப்பாஸ் பார்த்து சொன்னாங்க, இந்த கனவை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, சொல்லிடாதீங்க மட்டும் சொல்லிட்டா ஒரு பத்து பேர்ல சொன்னாத்தான் மனசு நிம்மதியா சொல்லி பாருங்க. யார்ட்டையாவது இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஆச்சியா அப்படின்னு அவங்க தூக்கமே வர, ஒரு நாலு பேர்த்துல சொன்னாட்டா தூக்கம் என்னுடைய யார்ட்டையும் சொல்லாதே சொல்லிட்டேன், நீங்களும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. அல்லாஹு அக்பர். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்துல் முத்தலிபை பார்த்து, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறார்கள், தன்னுடைய சகோதரனை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ஆத்திகா கனவு பண்ணாமா. அந்த சகோதரன் அப்படியே போய் போய் அபூஜஹில் போயிடுச்சு. நேர வந்த அபூஜஹில் ஆத்திகாவினுடைய பெண் என்று கூட பார்க்காமல் கண்ணத்தில் அறைந்து, நீ என்ன கனவு கண்டாய், மூன்று நாட்களில் இரத்த வெள்ளம் நடக்கிறதா என்று பார்க்கலாம், இல்லை என்றால் நான் தலையை எடுப்பேன். ஒரு பக்கம் ரம்ணா எல்லா பொருட்களையும் முகமது எடுத்துக் கொண்டார் என்று, இன்னொரு பக்கம் ஆத்திகாவின் கனல் அபூஜஹில் எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கிறார். அபூஜஹில் உமையா உத்துபா ஷைபா வலி ஹக்கீம் எல்லாம் ஒண்ணா, முகமதை எதிர்த்து நாம் கண்டிப்பாக போர் தொடுக்க வேண்டும், நம்முடைய எல்லா பொருட்களும் நசுக்கப்பட்டு விட்டது, நம்மிடத்தில் பணம் இல்லையா, வலிமை இல்லையா, பதவி இல்லையா, ஞானம் இல்லையா, என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது, அதனால் முகம்மதையும் முகம்மதின் குழுவையும் நசுக்குவதற்கு இதை விட சந்தர்ப்பம் இல்லை. ஆனா அந்த அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எங்க போனாலும் அம்பெருக்கு பார்ப்பான், குறிப்பாக அம்புல ஒரு பக்கம் இல்ல அப்படின்னு போட்டிருப்பான், என்ன ஒரு பக்கம் என்ன ஆமான் வந்தா போவான், போகாதே வந்தா போக மாட்டான். அப்ப இந்த அஞ்சு பேருக்கு முடிவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் தூக்கி போடுவோம், அபூஜஹில் உத்துபா ஷைபா வலி ஹக்கீம், அஞ்சு பேர் அஞ்சு அம்பு எழுதி அஞ்சு பேரும் போறாங்க, அஞ்சு பேர் போடுகிற போதும் அஞ்சு அம்பிலேயும் போகாத செத்து வேண்டாம் வருது, லா போக வேண்டாம் என்று வருகிறது. ஆனாலும் இந்த அபூஜஹில் விட்டவாடில்லை, நாம் இழந்ததை பெறாமல் முகம்மதை கொள்ளாமல் எம்மான் இருக்க முடியாது, நம்முடைய பொருள் போய்விட்டது கிளம்புங்கள். அபூஜஹிலுக்காக வேண்டி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும் போது அபூ சுஃபியான் உள்ளே வருகிறார், நம்முடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வந்து விட்டது, இப்பொழுது போர் கொடுக்க வேண்டாம் என்றார் அபூ சுஃபியான். ஆனால் அபூஜஹில் முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம், முகம்மதை அழிக்க என்ன பொதுவாகவே மதியால விதிய வெல்ல முடியாது, அவன் சாக போறத இவனுடைய மதியால் வெல்ல முடியுமா, மதியான் உலகத்தில் விதியை வென்றவர்கள் யாரும் இல்லை. அபூஜஹில் சொல்லுவான், முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம், புறப்பட்டே தீர வேண்டும். உமையா வந்து சொல்லுகிறார், வேண்டாம் நான் போக வேண்டாம். காரணம், உமையா சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு இரு மாதத்திற்கு முன்னாய் மக்காவில் இருக்கிற உமையாவின் வீட்டுக்கு அப்து ரஹ்மான் அவுசலி எல்லாம் வருகிறார்கள், ரெண்டு பேர் நண்பர்கள். அப்து ரஹ்மான் மக்கா வந்த உமையா வீட்டில் தங்குவார், உமையா மதீனாவிற்கு சென்றார், சிரியாவுக்கு செல்லும் போது மதீனாவிற்கு சென்றார், அப்து ரஹ்மான் அவுசலி எல்லாம் வீட்டில் தங்குவார்கள், ரெண்டு பேரும் ரெண்டு ஊர்ல இருந்தாலும் ஒரு ஊருக்காரர்கள் நண்பர்கள். அப்து ரஹ்மான் அவுசலி எல்லாம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாய் உமையாவின் வீட்டுக்கு செல்லுகிற போது அப்து ரஹ்மான் சொல்லுவார்கள், காபத்துல்லாவிலே போய் உமரா செய்து விட்டு வரலாம், உமையாப்பா உமையா அழைத்துக் கொண்டு செல்லுவார், அபூஜஹில் இடைநிறுத்தம் செய்வார், நம்மை விட்டு சென்று விட்ட அப்து ரஹ்மானுக்கு இங்கு என்ன உமரா செய்கிற வாய்ப்பு, உமரா வேண்டாம் செய்யக்கூடாது. அப்து ரஹ்மானின் அவுகளி எல்லாவுக்கும் அபூஜஹிலுக்கும் வாக்குவாதம், குரல் உயர்கிறது. இந்த நேரத்தில் உமையா யாரோடு சாய்வது, தன் நண்பன், தன் நண்பன் அப்து ரஹ்மானோடு இருப்பதா, தன் தலைவர் அபூஜஹிலோடு இருப்பதா, நண்பனை விட்டுவிட்டு தலைவரோடு சேர்கிறார் அப்து ரஹ்மான், என் தலைவர் அபூஜஹிலின் குரலை கூட உயர்த்துகிறாயா, குரல் உயர்த்தி பேசுகிறாயா, அந்த தைரியம் உனக்கு வந்து விட்டதா, அபூஜஹிலும் உமையாவும் ஒன்று சேர்ந்து கொண்டு அப்து ரஹ்மானின் அவுகளை எல்லாம் பேச, அப்து ரஹ்மான் சொன்னார்கள், அப்து ரஹ்மான் உமையா
சீக்கிரம் இறந்து போவாய் என்று எங்கள் முகம்மது சொல்லி இருக்கிறார். உன்னுடைய மரணம் மிக விரைவில் இருக்கிறது என்று எங்கள் நபி சொல்லி இருக்கிறார். வயடைத்து போனான். முகம்மது சொன்னாரா? முகம்மது சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். மனதுக்குள்ள ஒரு திடுக்கம், ஒரு பயம். அவன் மனசுல முடிவு பண்ணிட்டான், அபூஜைகள் சாகத்தாண்டா கொண்டு போறான். சாவுக்கு யாராவது போவாங்களா? கசாப் கடைக்கு ஆட்டை எழுந்து போன மாதிரி வருமா ஆடு? உமையா முடியாது. மனைவிட்ட போய் உமையா சொன்னா மனைவி ஆறுதல் சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு, இந்த மாதிரி அப்துரமானுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு, முகம்மது சொல்லி இருக்கிறானா, சீக்கிரம் நான் செத்துருவேன். அப்ப நீ என்ன நினைக்கிற? மனைவி சொன்னாங்கன்னா முகம்மது சொன்னா உண்மையாத்தான் இருக்கும், ரெடி ஆயிக்கும். முகம்மது சொன்னா உண்மையாத்தான் இருக்கும். கண்டிப்பாக முகம்மது வாழ்க்கையை சொன்னதை பொய்மையை பார்த்ததே இல்லை. நான் வரல, அபூஜைகள் வந்தே தீர வேண்டும். தலைவர்கள் போருக்கு வரவில்லை வரவில்லை என்றால் எப்படி தொண்டர்கள் வருவார்கள்? வந்த தீர வேண்டும். வேற வழி இல்லாம விரைவு வாகனம், ரொம்ப வேகமாக போகிற வாகனத்தை வாங்கி சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டேதான் கழிப்பார். உமையா ஏறி ஓடிடலாம்ல. அதனால அல்லாஹ் அக்பர், ஒரு பக்கம் படகை திரட்டி கொண்டு அபூஜையில் புறப்படுகிறான். இந்த செய்தியை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்து கொடுக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு படை திரண்டு வருகிறது முகம்மதை உம்மை அழைப்பதற்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு செய்தி போயிடுச்சு, பெருமானார் மதீனாவில் இருக்கிறார்கள், படை திரண்டு வருகிறது என்ற செய்தி கிடைத்தவுடன் முன் யோசனை ஆலோசனை. பெருமானார் எந்த காரியத்தை செய்தாலும் முன் யோசனையும் ஆலோசனையும் இல்லாமல் செய்ததே இல்லை. இந்த உம்மத்து முன் யோசனையும் செய்யறதில்லை, ஆலோசனையும் செய்வதில்லை. அதனால்தான் இந்த உம்மத்து நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறது. பெருமானார் யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள், முன் யோசனை செய்கிறார்கள். அதற்கு பிறகு தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள். நம்மை எதிர்ப்பதற்காக நசுக்குவதற்காக ஒரு குழு வருகிறது. அன்சாரிகளும் இருக்கிறார்கள், முஹாஜிர்கள், மதீனாவாசிகள், மக்காவாசிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கும் போது நம்மை எதிர்த்து ஒரு படை வருகிறது. அபூஜைகளின் தலைமையில் நாம என்ன செய்யலாம் என்று கேட்கிற போது அபூபக்கர் ரலி அல்லாஹ் துள்ளி குதிக்கிறார்கள். நம்மை எதிர்க்கிற போது நாமும் எதிர்த்து விட வேண்டியதுதான் நாயகமே. பெருமானார் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், நம்மை எதிர்க்க போகிறார்கள், நம்மை அழிக்க நினைக்கிறார்கள், என்ன செய்யலாம்? மீண்டும் அபூபக்கர் ரலி அல்லாஹ் தான் நின்றிருக்கிறார்கள். அபூபக்கரை போன்ற ஒரு வீரரை நான் கண்டதில்லை என்று அழிவை எல்லாம் பேசுகிறார். அழியே பெரிய வீரர், அபூபக்கரை போன்று பார்த்ததில்லை. மூணாவது முறை கேட்கிற போதும் அபூபக்கரை எழுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், நாம் எல்லாம் இங்கு பிழைக்க வந்தவர்கள் மதீனாவிற்கு. மதீனாவாசிகள் யாரும் போருக்கு போகலாம் என்று சொல்லவில்லையே. நான் எதிர்பார்க்கிறேன், மதீனாவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிறேன். என்ன அழகான வார்த்தை! நாம் இங்கே தஞ்சம் வந்திருக்கிறோம், மதீனாவாசிகள் என்ன சொல்கிறார்கள்? மதீனாவிலே ஹவுஸ் ஹஸ்ரத் என்று இரண்டு கிளைகள், இரண்டு கிளையின் தலைவர்கள் சாதிபுனு உபாதா ரெண்டு பேரும் சீறி பாய்ந்து பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள், என்ன நாயகமே சொல்லுகிறீர்கள்? நீங்கள் மலையிலிருந்து குதியுங்கள் என்றால் நாங்கள் குதித்து விடுவோம், கடலிலே இறங்குங்கள் என்றால் நாங்கள் இறங்கி விடுவோம். ஒருவரை பிரியப்பட்டால் அது கண்ணை குருளாக்கி விடும், காதை செவிடாக்கி விடும். ரசூலை பிரியப்பட்டவர்கள் தன்னை அதிக்க தயாராகிவிட்டார். என்ன சொன்னாலும் கேட்கிறோம் நாயகரே. அவர்கள் வருகிறார்கள் என்றால் அன்சாரிகளின் ஒரு உயிர் இருக்கிறவரை உங்களை ஒருவரும் தொட முடியாது. அன்சாரிகளே இப்படி சொல்லும் போது முஹாஜிர்கள் விடுவார்களா? நாயகமே வரட்டும், இப்பொழுது போருக்காக பொருள் திரட்ட வேண்டும். இவங்களே ஏழ்மையில் இருக்கிறாங்க, போய் ஒரு வருஷம் தான் இருக்கு, ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள், பொருள் திரட்ட வேண்டும். ரொம்ப திரட்டி திரட்டி பார்க்கிறாங்க, 70 ஒட்டகைகள் கிடைக்கிறது, 70 ஒட்டகைகள், ரெண்டு குதிரைகள், கொஞ்சம் பொருட்கள். இதுலையும் பெருமானார் நிறைய கண்டிஷன், ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு ஆம்பளை வரக்கூடாது, ஒரு ஆம்பளை தான் வரணும். பெண்கள் வரக்கூடாது, வயசானவங்க வரக்கூடாது, 14 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் வரக்கூடாது. நிறைய சட்டங்களை போடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போருக்காக வேண்டி பொருட்கள் வந்து குவிகிறது. அல்லாஹு அக்பர். அதுல ஒரு அம்மா 8 குழந்தையை கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி எவ்வளவு பாசம் இந்த உம்மத்துக்கு. நாயகமே, என் பிள்ளை, என் வீட்டில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, இந்த 8 பிள்ளையை நான் கொடுக்கிறேன். உங்களை நோக்கி வருகிற அம்மை தாக்கும் கேடயமாக என் பிள்ளையை ஆக்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு தலைவரை இந்த அளவிற்கு மதித்த
வரலாறு திரும்பி பார்க்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையா? பிறந்த குழந்தை பெருமானார் என்ன அரக்கத்தனம் நிறைந்த வழிகளா? அம்மா வேண்டாம், போர் செய்த நன்மையை எல்லாம் உனக்கு விளக்கிட்டு சென்று வீட்டிலே சாத் ஹைசமா, ஹைசமா அத்தா சாத் மகன், ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, அத்தாவும் மகனும் பேசுகிறாங்க. தம்பி பெருமானார் போருக்கு அழைத்திருக்கிறார்கள், தம்பி நீ வாழ வேண்டும், நான் வாழ்ந்தவன். அத்தை சொல்ல, நான் வாழ்ந்தவன், நீ வாழ வேண்டும், அதனால் நானும் போருக்கு செல்கிறேன், நான் போருக்கு செல்கிறேன். மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார் வாப்பா, இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை, இது சுக பிரச்சனை அல்ல சொர்க்க பிரச்சனை, அதனால் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், நான் சொர்க்கத்தில் வாழ ஆசைப்படுகிறேன் பாப்பா, நான் தான் செல்லுவேன். ரெண்டு பேருக்கு சண்டை, நான் தான் போவேன், நான் தான் போவேன். பெருமானாரிடத்தில் போக சீட்டு போடுகிறார்கள், யார் பேர் வருகிறது என்று பார்க்கலாம் என்று சீட்டு போட்டால் மகன் சாதரியல் தாவின் பேர் வருகிறது. ஆனந்தமடைகிறார்கள் சார். 9 வயசு 11 வயசு பிள்ளை அந்த தாய் எப்படி வளர்த்திருக்க வேண்டும்? நாயகத்திட்ட வந்து, நாயகமே என் பிள்ளைங்க நல்ல சண்டை போடுவானுங்க, நீங்க 14 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா பிள்ளைங்க 18 வயசு 20 வயசு இளைஞன் சண்டை போட்ட மாதிரி போடுவாங்க. வெட்ட சண்டை வச்சு பாருங்க நாயகமே, அவங்க சண்டை புடிச்சிருந்தா பொறுப்புட்டு போங்க. என் பிள்ளைகள் அங்கு சென்று இரண்டு பேர்களும் அந்த தாயின் சரி சண்டை போடுப்பாங்களா? பெருமாள் செல்லந்தாக வேலைக்கு சில ரெண்டு பேர்த்தையும் அப்ப தம்பி அண்ணன் போய் அண்ணா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தோற்று விடுங்க, உங்க நெஞ்சில நான் ஏறி உட்கார்ந்துறேன். அப்படி தோற்று விட்டா வாழ்நாள் முழுக்க நீங்க என்ன சொல்றது கூட உனக்கு வாழ்நாள் முழுக்க. இதை போல அண்ணனும் தம்பியும் சண்டை, அண்ணன் தம்பி ஏறி உட்கார்ந்துறேன். அண்ணனுக்கு அனுமதி கொடுத்துட்டு தம்பிக்கு, தம்பிக்கு அனுமதி கொடுத்துட்டு அண்ணனுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? தம்பியின் வீரத்தை பார்த்து நீ பொறுத்து வா என்று சொல்லுகிற நாயகம் அண்ணனுக்கு கொடுக்காமல் இருக்க முடியுமா? சரி ரெண்டு பேரும் பொறுப்பாங்க. தன்னுடைய வாழ் துளசிக்காரை எடுத்து கொடுக்க அந்த வாழை தூக்க முடியல. ரெண்டு பேரும் அப்படி பூமியில தலையில உரசிட்டு போறாங்க. அந்த வாழை தூக்கி கொண்டு கோர்க்க வருகிறார்கள். 3 பேர் சேர்ந்து ஒருவட்டகம் செல்லந்தாக அலைவசம் தன்னுடைய தோழர்களோடு 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்துல 313 பேர்கள் போருக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களோ நல்ல இடத்திலே வந்து தங்கிக் கொண்டார்கள். பெருமாள் செல்லந்தாக சில தோழர்களோடு செல்கிறார்கள். இப்பொழுது உளவாளி ரெண்டு தரப்புலையுமே போரு சொன்னாக்க உழவு ரொம்ப முக்கியம். உளவாளிகள் அந்த தரப்பிலிருந்து வருகிறார்கள், இங்கிருந்தும் செல்கிறார்கள். குஃபார்களிடத்திலிருந்து வந்த உளவாளி, இந்த உளவாளிகள் யோசிக்கிறார்கள் எங்கிருந்து முகம்மதை தனிப்பது? தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு எல்லோரும் வந்து தீர வேண்டும் இல்லையா? தண்ணி இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா வந்து பாலைவன பகுதி. ரசூலும் இதைத்தான் யோசிக்கிறார்கள், அபு சுபியானும் இதைத்தான் யோசிக்கிறார். அப்ப தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு அனுப்புவோம் என்று அஸ்வதுல் மக்சூமி அபு சுபியான் அனுப்பி வைக்கிறார். இதை ஹம்சா ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி எடுக்க வருவான், தலையை எடுத்துட வேண்டியதுதான் என்று. கரெக்டா தண்ணி எடுக்க வருகிற போது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா எதிரியின் தலையை வீழ்த்துகிறார்கள். இது குஃபார்களுக்கு இன்னும் வேகத்தை அதிகரிக்கிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆனால் அலிரலிகள் ரெண்டு பேர்த்தையும் உழவு பார்க்க பெருமானார் அனுப்புகிறார்கள். ரெண்டு பேரும் போனாங்க. அந்த வழியே வந்துகிட்டு இருந்த ஒரு ஆடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆடு மேய்க்கிறவனுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, சரி மாண்டு ரசூல்லா கூப்பிட்டு போயிட்டாங்க. ரசூல்லா ஞானி, ஒண்ணுமே பேசல. அந்த ஆடு மேய்க்கிறவன் அவங்களை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆமா வந்திருக்கிறாங்க. சாப்பிடுறாங்களா? சாப்பிடாங்கன்னா இருக்க முடியுமா? அவங்களே சாப்பிடத்தானே செய்வாங்க. இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகா இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்லலாம். 9 10 ஒட்டகா இருக்கிறாங்க. பெருமானார் முடிவு செய்து கொண்டார்கள், 1 ஒட்டகையில 100 பேர் சாப்பிடலாம். 10 ஒட்டகை அறுக்கிறார்கள் என்றால் சரி 900 900 இருந்து 1000 பேர் வரை வந்திருக்கிறார்கள். 1000 நபர்கள் எதிர்க்க வந்திருக்கிறார்கள் என்பதை பூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அமர்கிறார்கள். அப்பாவின் லாரி அல்லாஹ் அக்பர். 22 வயசுல பொறி உட பொறியியல் கலையில அவர்களுக்கு நிகழ் யாரும் இல்லை. கட்டிடக்கலையில் மாபெரும் ஆற்றல் அடைந்தார். மண்ணை எடுத்து பார்த்து கையில பார்த்துட்டு சொல்லிடுவார். அவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்த அப்பா அபிபின் அல் நாயகமே இந்த இடத்துல தங்க போறீங்க,
ஆமா இங்க தான் தங்க போறேன். உங்கள் அல்லாஹ்வின் உத்தரவா உங்கள் அபிப்பிராயமா? அல்லாஹ் இங்கதான் தங்க சொல்லியிருக்கிறானா அல்ல உங்க அபிப்பிராயமா? அல்லாஹ்வுல தங்க சொல்லல, என்னுடைய அபிப்பிராயம். உங்கள் அபிப்பிராயமாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் நாயகமே. இந்த இடம் தங்குவதற்கு ஏற்ற இடம் அல்ல. பெருமானா நான் ஒரு நபி, நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு சொல்லல பெருமானா. இந்த உம்மத்துக்கு அழகான பாடம். சின்ன பிள்ளை சொன்னாலும் இளைஞர்கள் சொன்னாலும் அதை முதியவர்கள் பெரியவர்கள் கேட்க வேண்டும். அந்த அறிவு ஞானம் உள்ளவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் செய்து காட்டிய உபதேசம் அற்புதமான அலாதியானார். ஹப்பாவின் அரசு நல்லதை சொன்னார், இந்த இடத்தில் தங்க வேண்டாம், இடத்தை பெருமானார் மாற்றுகிறாக. அன்றி பெருமானார் செல்லல்லா படிவசலம் நபித்தோழர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் உமையா இறப்பான், இந்த இடத்தில் அபூஜகன் இறப்பான், இந்த இடத்தில் சைபா இறப்பான், இந்த இடத்தில் வழி இறப்பான். பெருமானார் கோடு போட்டு காட்டுகிறார்கள், செல்ல செல்ல கோடு போடுகிறார்கள். அதுல அல்லாஹ் அக்பர், ரெண்டே பேர் அந்த கோட்டை நல்ல ஞாபகம் பண்ணி வச்சிருந்தார். பிலால் ரலியல்லா உமையாவினுடைய எஜமான், பிலால் ரலியல்லாவுடைய எஜமான் உமையா முதலாளி அந்த காலத்துல படாதபாடு படுத்தினார்ல, அதனால நம்ம தான் போட்டு தள்ளணும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். அன்று இரவு அல்லாஹ் அக்பர் அன்று இரவு கூடாரத்திற்குள் இருக்கிறார்கள், அயலியல்ல அறிவிக்கிறார்கள், பெருமானார் உடல் இருப்பது வேறு யாரும் அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இரவு முழுக்க பெருமானார் அழுதார்கள், சுஜூதிலே விழுந்து அழுதார்கள், சுஜூதிலே விழுந்து அழுதார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் தோல்வி கண்டு விட்டார் அல்லாஹ் என்று சொல்வதற்கு உலகத்தில் ஒருவரும் இருக்க மாட்டார். இந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி வந்து விட்டார் அல்லாஹ் என்று சொல்ல ஒருவரும் இருக்க மாட்டார். திரும்பி திரும்பி அழுகிறார்கள். குகையிலே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹும் பெருமானாரும். எதிரி வந்து விட்டார். அபூபக்கர் சொல்றாங்க, எதிரி வந்துட்டா நான் இப்ப குடிச்சு பார்த்தா தெரிஞ்சு லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா. அபூபக்கர் ஏன் கவலைப்படுறீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகனே, நம்ம ரெண்டு பேர் இருந்தப்பயே லா தஹ்சன் என்று சொல்லியிருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 312 பேர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறோம் நல்கரே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், கவலைப்படாதீர்கள். பெருமானார் சொன்னார், அபூபக்கர் நீங்கள் என் உயிரை பற்றி கவலைப்படுகிறீர்கள், நான் உலகத்தில் இஸ்லாம் வளர வேண்டும் என்று கவலைப்படுகிறேன், உங்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். நீங்கள் என் உயிர் போனால் பரவாயில்லை அபூபக்கர், உலகத்தில் இஸ்லாம் பழகி பெறுக வேண்டும், உங்களில் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று நான் நம்மிடத்தில் அழுகிறேன். தேம்பி தேம்பி அழுததின் விளைவு என்ன தெரியுமா? குர்ஆன் பேசுகிறது, பெருமானார்ட்ட கண்ணீர் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வால தாங்க முடியாது. அல்லாஹ் ரசூல் ஹபீப் இல்ல, அல்லாஹ் ரபுல் ஆலமீனா தாங்க முடியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்கை ஜிப்ரீல் ஒரு ரெக்கேல் அமர்த்தினார்னா இந்த பூமியவே தலையில மாத்திரலாம், அவ்வளவு பெரிய ஆற்றல். 600 ரெக்கைக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம், எது வேண்டுமானாலும் ஜிப்ரீலால் செய்ய முடியும், பயிற்சி எடுத்த மலக்குகளையும் பல துறைகள் இருக்கிறது, 14 துறைகள் இருக்கிறது, அத ஒரு நாளைக்கு தனியா சொல்றேன். பயிற்சி எடுத்த மலக்குகள், ராணுவ மலக்குகள் இருக்காங்கல்ல, அந்த மலக்குகளில் 1000 பேர்களை உங்களுக்கு அனுப்பி உதவுகிறேன் நாயகமே. அவங்க 1000 பேர் தான், நான் 1000 பேர்த்த கொடுக்கிறேன் நாயகமே. ஒவ்வொரு ஆளும் 1000 பேர்த்த சாப்பான், அவ்வளவு வழக்குகள். ஒவ்வொரு ஆளும் 1000 பேர்த்தை சாய்க்கிற வழக்குகள், 1000 பேரை உங்களுக்கு தருகிறேன் நாயகமே. பெருமானாருக்கு அப்பையும் கண்ணீர் தீரவில்லை, மீண்டும் அழுகிறார்கள். அல்லாஹ்வால் தாங்காம நாயகமே பிசலாசத்தி ஆலாஃபி மினல் மலாயிக்கத் ஒரு 3000 மலக்குகளை அனுப்பி உங்களுக்கு நான் உதவுகிறேன். 3000 மலக்குகள் பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள். 5000 மலக்குகளை அனுப்பட்டுமா நாயகமே? 1000 பேர்களை அழைப்பதற்கு 5000 பேர் அனுப்பட்டுமா நாயகமே?
பெருமானார் மீண்டும் அழுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், பேசுகிறது அமைத்தவதாக அல்லாஹவே களம் இறங்குவதாக முடிவு செய்து விட்டான் நாயகமே. அல்லாஹவே அல்லாஹுவே களம் இறங்கி நானே போர்க்களத்தில் களம் இறங்கி நான் எதிரிகளை பார்த்துக் கொள்கிறேன். அப்பத்தான் பெருமானார் செல்லல்லா குழந்தைசலாம் கூடாரத்தை விட்டு எந்திரிச்சு சையகுசம் போய் வாழ்ந்து பெருமானாரின் வீரத்துக்கு முன்னாடி வருத்தரிக்க முடியாது. படகை சரி செய்கிறார். பெருமானார் சரி செய்த எப்படி இருக்கும் அல்லாஹ் பாக்குவார். இதற்கிடையிலே கூப்பார்கள், முதலில் மல்யுத்தம் வைக்கலாம், ஒரு சின்ன போர் வைக்கலாம் மல்யுத்தம், இதனை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு போரை கிளப்பலாம். இப்பதான் நம்மளால எதுக்குமே தயாரா இருக்கிறாங்களே. மல்யுத்தம் வைக்கலாம் என்று சொன்னவுடன் மூன்று அன்சாரி தோழர்கள் சிங்கம் போல் சீரி குறித்து மைதானத்திற்கு வருகிறார்கள். நாங்கள் போரிட தயார். எங்களை நம்பி வந்தவங்களை ஒருத்தர் தொட முடியாது. பெருமைகளை பார்க்கலாம். குறைசிகள் அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அன்சாரிகளே உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை அன்சாரி தான், முஹாஜிர் தான். மக்காவிலிருந்து வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. முகம்மதும் முகம்மதின் தோழர் அபுபக்கரும் உமரு அலி இவங்க தான் எங்களுக்கு பிரச்சனை. அன்சாரிகள் எங்களுக்கு பிரச்சனை அல்ல. நீங்க வாணம் அவங்களோட யாராவது இறங்க சொல்லி முடிக்கல. ஹம்சா அலிகள் பாகுத்தலா அசதுல்லா இல்லையா அல்லாஹின் சிங்கம். ஹம்சா அலிகள் பாகுத்தலா உபைதா மூன்று பேரும் களத்தில் இறங்குகிறார்கள். மூணு பேர்த்துல ரெண்டு வாழ் தான் இருக்கு. வாழ் ரெண்டு தான் இருக்கு. அடிதலி இல்லாட்ட ஒரு வாழ் இருக்கு, ஹம்சா அடி இல்லாட்ட ஒரு வாழ் இருக்கு. உபைதார் அடி எல்லாம் வாழ் இல்லாமலேயே களம் கட்டவர்கள். அல்லாஹ்வாக்கர் வாழ் இல்லாமலேயே மல்யுத்தத்திற்கு போய் நிற்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு எவ்வளவு துணிச்சல். எதிரணியிலே உத்மா ஷைபா ஒலி அல்லாஹ்வாக்கர் மல்யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. கன்சிவிட்டும் நேரத்தில் காலை வெட்டி விட்டார். கால் தனியாக வந்த அழிவு கர்றாங்கல்லையா வேகமாக வந்த அழிவடியா தோழில தூக்கிக் கொண்டு உபைதாவை எதிரில் இருக்கக்கூடிய வழியை துண்டா இரண்டு துண்டாக மாற்றுகிறார். மல்யுத்தத்திலும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி. அபூஜகிலால் தீர்மிக்க முடியவில்லை, போரை துவக்கலாம். அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் பிரகடனம் நடக்கிறது. அணியை சரி செய்கிறார். போர் அணி சரி செய்கிற போது சவாத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லா அந்த வாளினுடைய பின்பகுதியை வச்சு எல்லாம் சரி அடையுங்க அப்படின்னு அந்த சவாத் ரலியல்லாஹு வயிற்று குத்தி ஏன் முன்னாடி வர்றீங்க சரி அடையுங்க. சவாத் போர்க்களத்தை சரி செய்கிற போது என் வயிற்றிலே குத்தி விட்டீர்கள், வயிறு வலிக்கிறது. நான் பார்த்தா என்ன செய்வோம். பெருமண செல்வாளிசம் அதே இடத்திலேயே சமத்துவம் போதித்த அந்த தாகா தன் ஆடையை தூக்கி கொண்டு சவா இதோ வா என்னை குத்திக்கொள் உடலோடு உடல் சேர்த்ததால் அல்ல உனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கட்டும் துவாச்சியிட்டு விட்டு போர்க்களம் துவங்குகிறது. மடக்குகளும் குவிந்திருக்கிறார்கள். என்ன போர்! வாளை நபித்தோழர்கள் உயர்த்தின தலை கீழே விழுந்தது. அங்கதான் 32 அம்புகளை வைத்துக் கொண்டு 32 அம்புகள்
வைத்துக் கொண்டு உமர் அலி அல்லா அபூஜைகளை சாய்க்க வேண்டும் என்று இருக்கிறார். 32 ஓடம்ல அபூஜைகளை வீழ்த்த வேண்டும் என்று சுத்தி கொண்டிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் நவுஃப் அலி அல்லா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, குதிரையிலே அபூஜைக்கு போகிறான். இந்த ரெண்டு பசங்க 9-11 வயசு. சிச்சா யாமி அபூஜைகள் இந்த எதிரிகளின் தலைவர் அபூஜைகள் அபூஜைகள்னு சொல்றாங்களே அதான் யாரு கரெக்டா கேட்கிறாங்க. அவன் போயிட்டு இருக்கான் குதிரையில மண்குவா அபூஜைகள். அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் அலி அல்லா குதிரையிலே போய் கொண்டிருக்கிறாரே அவர் தான் அபூஜைகள் என்று சொல்ல சிட்டாய் பறந்தார்கள். ரெண்டு சிறுவர்களும் சென்றார்கள். ஒருவர் காலை வெட்டினார், இன்னொருவர் ஆளை வெட்டினார். ஒருவர் காலை வெட்டுகிறார், மற்றவர் ஆளை வெட்டுகிறார். அல்லாஹ் பெரும் தலைவர்களை அழிக்க அட்ரஸ் இல்லாத சிறுவர்களை தான் அனுப்பினார். யாருமே தெரியாது இல்லையா. உலகம் இதுவரை இதை தான் காணுகிறது. இஸ்லாமியர்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் களம் இறங்கி விட்டார். அட்ரஸ் இல்லாதவர்களால் என்ன போர், என்ன போர். இதற்கிடையிலே அதிசயங்கள் நிறைய அல்லாஹ் பார்க்குவார். உக்காஷா போர் செய்து கொண்டிருக்கும் போதே, எதிரிடையத்தில் போர் செய்து கொண்டிருக்கும் போதே வாழையுடைய முடி உடைத்துருச்சு. எப்படி வாழை முடிக்கிறது? பக்கத்தில் ஒரு கட்டை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து நாயகமே இது உடைஞ்சிருச்சு நாயகமே, வாழ் முடி உடைஞ்சிருச்சு நாயகமே, கைமுடி உடைஞ்சிருச்சு நாயகமே, இந்த கட்டையை வைத்து கைமுடி வைத்து கொடுங்க நாயகமே. நாம என்ன உக்காஷா அவனுக்கு என்ன ஆச்சரிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து அடித்து கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர், அந்த கட்டை இரும்பாக மாறுகிறது. காயம் உள்ளவரை உக்காஷ் அழைத்திருந்தார். அவர்களுடைய வரலாறுகளை பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, போர்க்களத்தில் எதிரி கண்ணை எடுத்தான். கண்ணு போச்சுன்னா என்ன ஆகுறது? எதிரி கண்ணை எடுத்த உடனே நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். நாயகமே, நான் இப்பதான் கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ள, நல்லா இருக்கும் போதே இவர் மனைவி என்னை ஏத்துக்கல, நான் பொட்ட கண்ணோடு போனண்டா, என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாயகமே, போர்க்களத்திற்குள் நடக்கிறது, ஏதாவது செய்யுங்கள் நாயகமே. இந்த உடஞ்ச பார்ட்ஸ் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி ரசூலுல்லா அந்த கண்ணை எடுத்து தன் உமிழ் நீடோடு சேர்த்து கத்தாதா அலி அல்லாஹ்வுடைய கண்ணில் வச்சு அப்படி ஒரு தடவு தடவுனாங்கல்ல. வரலாறுகளை புரட்டுங்கள், கத்தாதா சொல்லுவார்கள், இந்த கண்ணை விட பெருமானார் பொருத்திய கண் எனக்கு பார்வையை அதிகமாக கொடுக்கும். போர்க்களத்திற்குள் அதிசயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோடு சேர்ந்து வழக்குகள். அபூஜஹில் வெட்டப்பட்டு கிடக்கிறான். எங்க சாவான்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குற்றுயிரோடு இருக்கான். அப்ப அபூஜஹில் இடத்துல பெருமானார் அன்றே சொல்லிவிட்டார்கள், நான் தான் அபூஜஹிலே உன்னை கொள்ளுவேன் என்று சொல்லிவிட்டார்கள். சக்கராத்து ஹாரிலையும் சொன்னானா, என் தலையை கொஞ்சம் விட்டு விட்டு ஒட்ட வெட்டாத கொஞ்சம், ஏன்னா எல்லா தலையும் வைக்கும் போது என் தலை கொஞ்சம் ஹைட்டா தெரியணும், நான் தலைவன் இல்லையா அப்படின்னா. அப்ப அந்த தலைமையின் ஆசை இருக்கே இல்லையா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைமைக்குள்ள ஆசை இருக்கிற வாழ்க்கையில போதவே செத்தாலும் போகாது என்கிற பாடத்தை அபூஜஹில் கொடுத்து விட்டு தான் சென்றார். உமையா எந்த இடத்தில் இறப்பார்கள் இருக்கிறதோ அங்க போய் பிளர்வழி எல்லாம் நின்றுகிட்டாங்க. அதே மாதிரி உமையாவை வெற்றி வீழ்த்துகிறார்கள். போர்க்களம் முடிகிறது. 70 பேர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். 70 பேர் செத்து போயாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்தவர்களை எல்லாம் கலீபே பதர் இன்னைக்கு இருக்கு அந்த கிணத்துல கொண்டு போய் தர்றாங்க. தள்ளிட்டு அவங்களோடு பேசுறாங்க, ரப்பு சொன்னதை உண்மையாக பெற்றிக் கொண்டீரா? நபியிடத்திலே மோதினால் என்ன நடக்கும் என்று ரப்பு சொன்னதை பெற்றுக் கொண்டீரா? நாயகமே, ரெண்டு வாதிக்கு இடையில போட்டு நெருப்பு மூட்டி எரிச்சு விட்டுறது, ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது, எருவை பத்தி காலி பண்ணிடலாம். மிருகங்களையே எரிப்பதற்கு அனுமதி இல்லை என்கிற போது மனிதர்களை எரிப்பதற்கு எங்கே அனுமதி இருக்கிறது? ஆறவே முடியாது. மனிதர்களை எரிப்பதற்கு ஆறவே முடியாது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம்,
அதுக்கப்புறம் உமர் அலி அல்லா அப்துல்ல சொன்னாங்க, நாயகமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, கைதிகள் 70 பேர் நம்ம எதிர்த்து நம்மளை கொள்ளத்தான வந்தான், யார் யார் சொந்தங்கள் இருக்கிறார்களோ அந்தந்த சொந்தம் அவர்களை கட்டலாம், உமரின் சொந்தம் உமருக்கு சொந்தக்காரரை கட்டலாம். உமர் போர்க்களத்துல கடக்கிறாரு தெரிஞ்சுட்டு ஒருத்தையும் கூட வரல, ஏன்னா போர்க்களத்திலே தேடி தேடி இந்த வெட்டி கொடுவாருன்ட்டு ஒரு ஆள் வரல. அதே மாதிரி அவங்க சச்சா மகன் ஒரு ஆள் வந்திருந்தாரு, சச்சா மகன் போர்க்களத்திலே தேடி வெட்டிட்டாங்க உமர் அலி அல்லா. அதனால துணிஞ்சு சொல்றாங்க, யார் யாருக்கு சொந்தம் இருக்கோ அவங்களுக்கு. அபூபக்கர் அலி அல்லா சொன்னார்கள், இறங்கி மனம் அடைத்த நாயகமே, அவர்களும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், அவர்களை விட்டுவிடலாம் நாயகமே. ஒருத்தர் கொண்டு விடலாம் என்கிறார், ஒருத்தர் விட்டுவிடலாம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க ரெண்டு நபிமார் இருக்கீங்க, ஈசா அலைஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் மாதிரி இரக்கமா இருக்கீங்க, உமரே நீங்க ரெண்டு நபிமார் இருக்கிறீங்க, மூசா அலைஹி இஸ்லாம் மாதிரி, நூஹ் அலைஹி இஸ்லாம் மாதிரி, எல்லாத்தையும் அழிக்க சொல்லி துஆ செஞ்ச மாதிரி இருக்கிறீங்க. அதனால பெருமானார் ஈட்டுத்தொகை 4000 தினாரை கொடுத்து இவர்கள் விடுதலையாக்கிக் கொள்ளலாம், அல்லது இவர்களுக்கு தெரிந்த கல்வி ஞானத்தை கொடுத்து விடுதலையாகலாம். வெறுமனே விட முடியாது. 70 பேர்களுக்கு 4000 தினம் பனிஷ்மெண்ட் விதியா போடப்படுகிறது, எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அதுல அந்த அப்துல் உசாங்கிற ஒரு ஆள் மட்டும் ஜம்முன் வெளியே போறாரு. உமர் அலி அல்லா கூப்பிட்டு கேட்டாங்க, உடனே நான் கொள்ளலான்றது வெளியே முடியும்னா, இல்ல ரசூல் இல்லாட்ட நாலு பொம்பளை புள்ள இருக்கேன் போயிட்டு வாங்கிட்டாங்க, ஒண்ணுமே சொல்ல போயிட்டு வாங்கிட்டாங்க, அதனால வந்துட்டு இருக்கிறேன். பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பது வரலாறு. அப்பாஸ் அலி அல்லா போருக்கு வரும்போதே வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டு வந்தாங்க, அவங்க மனைவி பேர் உமுல் ஃபதுல், உமுல் ஃபதுல இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கிறேன், நிறைய காசு இருக்குது, யார்ட்டையும் சொல்லாத, புதைச்சு வச்சுட்டு வந்து இங்க கைதியா மாட்டிக்கிட்டாங்க. அப்பாஸ் அலி அல்லா அதெல்லாம் பெருமானார் 4000 திரையும் கொடுங்கிறப்ப என்கிட்ட எந்த காசு இருக்கு எதுவுமே இல்லை. பெருமானார் சொன்னார்கள், அப்பாஸ் நீங்களும் உங்கள் மனைவி உம்முல் ஃபதுலும் பேசியதை சொல்லட்டுமா, எங்கே புதைத்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லட்டுமா. அங்கேயே சொல்லிட்டாங்க, ஒரு ரசூலை தவிர வேறு யாருக்கு சொல்ல முடியாது. உடனே அல்லாஹ் முடிகிறது, வெற்றிவாதை சூடப்படுகிறது, 14 பேர்கள் இஸ்லாத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், 8 அன்சாரிகள், 6 மஹாஜிர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த போராளிகளின் சிறப்பு என்ன தெரியுமா, அல்லாஹு அக்பர். ஜிப்ரஹீல் இடத்தில் கேட்கிறார்கள், மலக்குகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்று பெருமானார் கேட்கிற போது ஜிப்ரஹீல் சொன்னார், எந்த மலக்குகள் பதிலுக்குள்ளே இறங்கினார்களோ அந்த மலக்குகள் தான் மலக்குகளில் சிறந்தவர்கள். பதிலிலே கலந்து கொண்ட அத்துணைவர்களுக்கு வந்தாக அருளானவி, எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான், என்ன பாவம் செய்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு என்று ரப்பு சொல்லிவிட்டான் என்றார். அந்த ரமலான் மாதத்திலே இந்த 17வது நாள் முதல் ரமலான், முதோ நோம்பு கடமையாக்கப்பட்டு முதோ நோம்பு கடமையாக்கப்பட்ட வருஷமே போய் போர் செய்தார்கள் அந்த போராளிகள், அல்லாஹினுடைய அருளை பெற்றார்கள். அதனால அவங்க பேரை சொல்லி நாம் துவா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக வேண்டும் என்று நாம் களம் இறங்குகிற போது அல்லாஹ் வெற்றியை தருகிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பதிலாளிகளின் பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் ரபுல் ஆலமீன் பூர்த்தி செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய எல்லா ஹலாலான ஹாஜாத்துக்களையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இன்றைய டிப்ஸ் அன்புக்குரியவர்களே, ரொம்ப கவலையா இருக்கிறோம், கஷ்டம் போகவே மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய சொல்றவங்க இருக்கிறாங்க. இவங்க ஓத வேண்டியது என்ன தெரியுமா, காலையில சுபுஹுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் 11 தடவை, லா மல்ஜ வலா மன்ஜ மின்க இல்லா இலை இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், லா மல்ஜ வலா மன்ஜ இல்லா இலை இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பிரச்சனைகளையும் வளர்ந்து தீர்த்து விடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதன்படி அமல் செய்கிற வாக்கியத்தை நசீபாக்குவானாகும். صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه